அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைய செய்ய போகிற ரெசிபி பேர் கதாயிஃப். இது இனிப்பு தீன் ஸ்வீட், இது உண்டு. வாங்க எப்படி செய்யறேன் பாவம். அதுக்கு அவ்வளோ சாமானும் தேவையும் இல்லை. ஒரு நாலு மூணு சாமான் மட்டும்தான் போடும். மாவு ஒன்றே கால் கப் மாவு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு டீஸ்பூன் சுகர், சீனி, ஒன்றே கால் கப் தண்ணி, இதெல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த பேன்கேக்குக்கு இதாக்குற மாதிரி கொஞ்சம் லூஸாக இதாக்கியிருக்கணும் மாவு. இங்கே நோம்பு காலத்துக்கு மிச்சம் ஆட்கள் திங்கிறது இந்த இதுவள் ஸ்வீட்ஸ், அது இதுவள் தான் நீ அதில் சேர்ந்து தந்த குணாஃபா இது கதை ஃபேன் சொல்கிறேன். ஈஸி வேயில் அவ்வளோ நேரம் போகாது, சுருக்க செஞ்சிடணும். இதே இந்த மாதிரி இதாக்கி எடுத்துகிட்டு வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த தேயிலை வடிகளை வடித்து அதுக்கு சிரப் செய்கிறதுக்கு 1.5 கப் சீனியும் 1 கப் தண்ணியும் ஊற்றி கொதிக்க விடணும். 2 ஏலக்காய் 1/2 லெமன் இது புழிஞ்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இது ஒற்றுமை ஆகக்குள்ள ஆஃப் பண்ணுறேன். அப்புறம் அந்த கதாயிஃப் செய்ய ரெடி ஆகும். ஒரு பேன், அந்த இது பேன் கேக் தோசை அது தோல் சுடுற அந்த பேன் இதை வச்சு தோசை கல் சரின்னு சரி அதில் சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி எண்ணெய் ஒன்று மூத்த தேவையில்லை, தேக்க தேவையில்லை. ஜஸ்ட் அடுப்பில் வச்சு இந்த ஊற்றி ஊற்றி எடுக்கலாம். ஒட்டியும் படாத ஒன்றுமே இல்லை, நல்லா இதாக வரும், ஈஸியாக வரும் காலண்டு. இந்த மாதிரி தண்ணிக்கும் பார்க்குறதுக்கு இதில் தண்ணி ஒன்றும் தொட்டு இது பூட்டு தேவை ஒன்றுமே இல்லை, அது தானாமே அதை நெசிக்கி விட்டாலே ப்ரெஸ் ஆகும். அதுக்கு தேவை கிஸ்மிஸும் காஞ்ச தேங்காய், எனக்கு காஞ்ச தேங்காய் இல்லாட்டி நாங்கள் நார்மல் தேங்காய் திருவி கொஞ்சம் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதில் ஃபில்லிங் இது இது தான் ஃபில் பண்ணணும். கிஸ்மிஸ் இருந்தால் கிஸ்மிஸ் போடலாம், இல்லாட்டி கஜுவும் போடலாம். ஆனால் கிஸ்மிஸ் போட்டு தான் டேஸ்ட் ஆகிடும். போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும் ரெண்டு சைடால். தண்ணி ஒன்று தொட தேவையில்ல, தானாமலே அதை ஒட்டி பட்டுரும் கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே. இதுமே எல்லாத்தையும் இதாக்கி எடுத்துடணும். இதுமே எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பொறிச்சிருக்கத்தை பொறிச்சிட்டு பானியில் தூக்கி போடணும். அப்புறம் பானிலேருந்து 10-15 நிமிஷம் வச்சுட்டு எடுக்கத்தை
எனக்கு ரெண்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிருந்தப்புறம் எடுக்கத்தே ஈஸி வேயில் கஷ்டமான முறையில் சுருக்க செஞ்சு செஞ்சு பாருங்கள். நான் லைக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது இங்கே மிச்சம் லெபனான் சிரியன் அந்த மாதிரி ஆட்கள் திங்கிறது. எங்கட ஆட்கள் இனி எப்படிக்கும் உரப்புத்தையும் திங்கிறவோ தான் அப்பயும் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு சேஞ்சுக்கு குழம்பு இந்த மாதிரி செஞ்சு திண்டு பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.